கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:23. வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள். ஆமேன். இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் ஓய்வு நாளில் இவரது முறை என்படி ஆலயத்தில் ஜெப ஆலயத்தில் ஏசாய எழுதின நிருபத்தை படிக்க தொடங்குகிறார். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை நிறைந்ததாக இருந்ததினால் அங்குள்ள ஜெப ஆலய தலைவர்கள் ஆச்சரியப்பட்டு இவன் தச்சனின் குமாரன் அல்லவா. அந்த சமயத்தில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். தி கிரேட் அலெக்சாண்டர் தனது இளம் 25 வயதிற்குள்ளேயே உலகின் பல பகுதிகளை கைப்பற்றி மாவீரன் என்று ஒரு பெயர் பெறுகிறார். எங்கு படையெடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றி. தனது நாட்டில் ஒரு அழகிய நகரத்தை உருவாக்கி தனது பெயரையே வைத்து அலெக்சாண்டிரியா என்று அழகு பார்க்கிறார். கிமு 332 எருசலேமை கைப்பற்றி பின்பு யூதர்களிடமே ஒப்படைத்துவிட்டு தனது கிரேக்க மொழியை ஆதிக்க மொழியாக வைக்கும்படி சொல்லிவிட்டு செல்கிறார். இன்று வரை ஆப்கானிஸ்தானை வென்றவர்கள் யாருமே இல்லை தி கிரேட் அலெக்சாண்டரை தவிர. வெற்றி பெற்ற பின் தனது நாடு திரும்புகின்ற வழியில் பாபிலோனில் விசக்காய்ச்சல் காரணமாக இறந்து விடுகிறான் இந்த அலெக்சாண்டர். கிமு 323 33 வயதிலே தனது மரண படுக்கையில் அவனை சுற்றி நின்ற தளபதிகளிடம் ஒரு கோரிக்கையை வைத்து நிறைவேற்றுமாறு சொல்கிறான். அதாவது அவனது சவப்பட்டியை எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மட்டுமே தூக்கி எடுத்து சென்று என்னை அடக்கம் செய்ய வேண்டும். அது என்ன நூதன மறைபொருள் என்று கேட்டார்கள். எந்த ஒரு மனிதன் உயிரையும் மாபெரும் மருத்துவர்களாலும் காப்பாற்ற முடியாது. அதற்கு நான் தான் உதாரணம். அலெக்சாண்டரின் ஆசைப்படியே அவனது சவப்பட்டியை அவனது தலைசிறந்த மருத்துவர்களின் குழு மட்டுமே தூக்கி அடக்கம் செய்தனர். இன்றும் தலைசிறந்த டாக்டர்கள் கடைசியாக சொல்லுவது என்ன தெரியுமா? தங்களால் முடியாத உயிரை காப்பாற்ற போராடி முடியாத பட்சத்தில் உங்கள் தெய்வத்தினால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும், வேண்டிக் கொள்ளுங்கள் என்பார்கள். இதைத்தான் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.